டுவெல்த் மேக்ஸ் சாப்டர் ஒன்னில் எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 16. இந்த 16th எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எல்லா எக்ஸாம்பிள் எல்லா சாப்டர்லையும் எல்லா எக்ஸசைஸமும் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது 16th சம் பார்க்க போகிறோம். 16th சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரோ எக்லோன் ஃபார்ம், அதாவது ஏறுபடி வடிவத்தில் அமைச்சு அவங்க கொடுத்துட்டாங்க ஃபஸ்டின்லேயே. இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரேங்க் கண்டுபிடிக்கணும், அதாவது அணியின் தரம் கண்டுபிடிக்கணும். இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு நம்ம ரோ எக்லோன் ஃபார்மை அமைக்கிறது எப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது இந்த 16th எக்ஸாம்பிள் வரைக்கும். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச மெத்தடு அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் மெத்தட், அதாவது எத்தனாவது வரிசை சிற்றணிக்கோவை, அதாவது மைனர் நாட் ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் வந்து வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வருதோ அதுக்கு வந்து அத்தனை ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் போடணும். அதனால் இப்போ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம அதை பற்றி இந்த ரோ எக்லோன் ஃபார்ம்லேருந்து எப்படி ரேங்க் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க, இதை ஏன்னு வச்சுக்கோ, 2 0 -7 0 3 1. இப்போது இதுலேருந்து ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியானது தான் இருந்தாலும், இப்போதைக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ இதோட ரேங்க் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, இதோட ஆர்டர் வந்து 3 பை 3, அதாவது 3 × 3 அணி. அதனால் இது ரோ ஆஃப் ஏங்கிறது என்னவாக இருக்கும்னா, இதில் மினிமம் வேல்யூ என்ன தான் 3, அப்போ அதிகபட்சம் 3 தான் இருக்கலாம். இப்போ இது இதோட 3 × 3 மைனர் வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன வரும் அப்படின்னா, 2 0 -7 0 3 1 0 0 1 அப்படிங்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா, இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது, அதாவது மேல் முக்கோணியாக இருக்குது. அதனால் இதுக்கு மூலைவிட்டத்தை பெருக்கனால இதோட அணிக்கோவை மதிப்பு கிடைக்கும். அப்போ 2 × 3 × 1 எவ்வளோதுன்னா 6. இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால, இது 3 × 3 மைனர் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால இதுக்கு ரேங்க் வந்து எவ்வளோதுன்னா 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ரேங்க் வந்து 3ங்கிறத இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து எக்லோன் ஃபார்ம் எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சும் கண்டுபிடிக்கலாம். எக்லோன் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இது ஏறுபடி வடிவத்தில் இருக்குது. அப்போது இதில் எத்தனை பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 ரோவிலையுமே ஃபுல்லாக 0 ஆகாம தான் இருக்குது, ஒரு நம்பராவது இருக்குது. அதனால் இதுக்கு ரேங்க் வந்து 3ன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை மாதிரி கண்டுபிடிக்கவும் தெரிஞ்சுக்கணும். அதாவது 3 × 3 மைனர் டிட்டர்மினன்ட் வேல்யூவோட இது வந்து 6ன்னு வருது. அதனால் அதோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு ரேங்க் வந்து அந்த எத்தனை ரேங்க் அப்படின்னா, எத்தனையாவது வரிசை 3 × 3 மைனரா அப்படின்னா, அப்போ அதுக்கு ரேங்க் வந்து 3. இதே 2 × 2 மைனர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதுக்கு ரேங்க் வந்து 2 அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ரெண்டு மெத்தலையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம இதில் 3 ரோவிலையுமே பார்த்தோம்னா, நமக்கு ஏறுபடி வடிவத்தில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 3 ரோவிலையுமே நம்பர்ஸ் இருக்கனால இதுக்கு ரேங்க் வந்து 3 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அடுத்தது செகண்ட் சம் வரும். செகண்ட் சம் இதுக்கு பின்னு பேர் வச்சுக்கோம். பி -2 2 -1 0 5 1 0 0 0 இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு ஆர்டர் வந்து பார்த்தோம்னா 3 பை 3 தான். அப்போது இதுக்கும் ரேங்க் வந்து என்னவாக இருக்கலாம், ரோ ஆஃப் பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் வேல்யூ ஆஃப் 3 3 உள்ள மினிமம் வேல்யூ என்னென்னா 3 தான். அப்போ இல்லை, அதிகபட்சம் 3 தான் இருக்கலாம் அதுக்கு ரேங்க்கு அப்படின்னு தெரியுது. இப்போது நம்ம 3 பை 3 மைனர் வேல்யூவை கண்டுபிடிப்போம். அப்போ -2 2 -1 0 5 1 இது எந்த சமமே இந்த 16th எக்ஸாம்பிளில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணவே வேண்டியதில்லை, அப்படியே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா அதான் எக்லோன் ஃபார்மோட ஸ்பெஷல், அதனால தான் எக்லோன் ஃபார்மில் எழுதுறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போ நம்ம இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூன்னா, அந்த டயகனல் வேல்யூ மெயின் டயகனல் வேல்யூவை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், -2 × 5 × 0 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ 0 தான் வரும். தேர்ஃபோர் 0 வர்றதுனால ரேங்க் வந்து, அதாவது ரோ ஆஃப் பி நாட் ஈக்குவல் டு 3. அதனால் இதுக்கு ரேங்க் வந்து 3 கிடையாது, 3 விட கம்மியாக தான் இருக்கும். பட் 2 × 2 மைனர் எடுத்துக்கிறோம். 2 × 2 மைனர் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு இதே எடுத்துக்குவோம், -2 2 0 5 அப்படிங்கிற மைனர் எடுத்துக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் -10 -0 ஈக்குவல் டு -10 கிடைக்குது, நாட் ஈக்குவல் டு 0. தேர் ஃபோர் 2 × 2 மைனர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. தேர் ஃபோர் 2 × 2 மைனர் நாட் ஈக்குவல் டு 0.
இன் பி அப்படின்னு சொல்லலாம். பி இன் ரெண்டு இன்ட்டு ரெண்டு சிட்டனிக்கோவை நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தேர் ஃபோர் ரோ ஆஃப் பிங்கிறது எவ்வளோதுன்னா, அதாவது இதோட ரேங்க் வந்து டூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம எக்லோன் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இதில் ஒரு ரோ பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். அப்போ ரெண்டு ரோவில் தான் நம்பர் இருக்குது, அதுலேருந்து ரேங்க் ரெண்டுன்னு சொல்லிடலாம். அது எக்லோன் ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம அதாவது நிறை ஏறுபடி வடிவத்தில் எழுதுனதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தடு இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இதை மைனர் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ரேங்க் வந்து டூன்னு சொல்லியாச்சு. இப்போது ரெண்டு சம்முக்குமே ரேங்க் வந்து நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ரோ எக்லோன் ஃபார்ம். இப்போ லாஸ்ட் தேர்ட் ஒன் இதுக்கு சின்னு பேர் வச்சுக்கோம். சி ஈக்குவல் டு சிக்ஸ் ஜீரோ மைனஸ் நைன் ஜீரோ டூ ஜீரோ 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 ஜீரோ. இன்னொரு ரோவும் ஜீரோ இருக்கு. பார்த்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் லாஸ்ட்டாக சொன்னோம் ஃபுல்லாக ஜீரோ ஆகிற ரோ எத்தனை இருக்குன்னா ரெண்டு இருக்குது, அப்போ ரேங்க் ஒரு டூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இதுக்கு ரேங்க் வந்து நம்ம சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம இதுக்கு ஆர்டர் வந்து பார்த்தோம்னா ஃபோர் ரோஸ் இருக்குது, த்ரீ காலம் இருக்குது. அப்போ ஃபோர் கிராஸ் த்ரீ, அப்போ ரோ ஆஃப் சிங்கிறது லெஸ்னார் ஈக்குவல் டென் வரலாம். ஃபோர் த்ரீயில் மினிமம் என்னென்னா த்ரீ, அப்போ இதோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் த்ரீக்கலாம். இப்போ த்ரீ கிராஸ் த்ரீ மைனர்லாம் எழுதுகிறோம். எந்த மைனர் த்ரீ மைனர்னால் நம்ம த்ரீ கிராஸ் த்ரீ எழுதுவோம். எப்படி இருந்தாலும் நம்ம மூணாவதாக ஒரு ரோ எடுக்கும்போது இந்த ஜீரோ ஜீரோவை எடுத்து தான் ஆகணும். அப்போ இதை நம்ம ஃபுல்லாகவே சொல்லிடலாம். இருந்தாலும் ஒரே ஒரு இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எழுதுவோம். ஜீரோ டூ ஜீரோ 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 ஜீரோ, எந்த ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ எடுத்தாலும் ரெண்டு ரூபா தான் நம்ம வந்து நான் ஜீரோ நம்பர்ஸ் உள்ளதாக எடுக்கலாம், மூணாவதாக ஜீரோ உள்ளது தான் எடுத்தாகணும். இப்போ கண்டிப்பாக இதோட வேல்யூ பார்த்தோம்னா ஒரு டயகனலில் மெயின் டயகனலில் சிக்ஸ் டூ ஜீரோ வந்துடுது, அதனால் இதோட வேல்யூ ஜீரோ. அதே போல் நம்ம என்ன சொல்லிடலாம், ஆல் த்ரீ கிராஸ் த்ரீ மைனர்ஸ் வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிடலாம். எல்லா மூணு இன்ட்டு மூணு சிட்டணிக்கோவைகளும் ஈக்குவல் டு ஜீரோ வர்றதுனால ரேங்க் வந்து என்ன கிடையாது அப்படின்னா த்ரீ கிடையாது, ரேங்க் ஆஃப் சி, அதாவது ஒரு சியின் தரம் வந்து மூணு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இதுக்கு டூ கிராஸ் டூ மைனர் எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு டூ கிராஸ் டூ எடுத்துக்கோம். அப்போ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டூங்கிற மைனர் எடுத்துக்கிறோம். இப்போ இது வேல்யூ பார்க்குறோம், சிக்ஸ் டூ சார் டுவெல் வந்துடுது மைனஸ் ஜீரோ. அப்போ இதோட வேல்யூ வந்து டுவெல் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டூ கிராஸ் டூ போனதில் சொன்ன மாதிரி சியின் ரெண்டு இன்ட்டு ரெண்டு சிட்டணிக்கோவை வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. சியின் டூ கிராஸ் டூ மைனர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இன் சி டூ கிராஸ் டூ மைனர் டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தேர் ஃபோர் ரேங்க் ஆஃப் சி அப்படிங்கிறது என்னென்னா டூ அப்படின்னு கிடைக்குது. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு ரோவில் தான் நம்பர் இருக்குது, மூணாவது ரோவிலையும் நாலாவது ரோவிலையும் ஜீரோ மட்டும்தான் இருக்குது. அப்போ பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் பயன்படுத்தலாம். பூஜ்யமற்ற நிறைனா ஃபுல்லாக ஜீரோ ஆகுது, ரோத்தினருக்கு ரெண்டு இருக்குது, அதனால் ரேங்க்கு டூன்னு சொல்லிடலாம். இதில் செகண்ட் செம்மில் பார்த்தோம்னா என்னென்னா ஃபுல்லாக ஜீரோ ஆகுது, ரோத்தினருக்கு ரெண்டு இருக்குது, மூணாவது ரோவிலும் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்குது. அப்போ இதுக்கு ரேங்க் வந்து டூ. ஃபஸ்ட்டு செம் பார்த்தோம்னா என்ன இருக்குது, ஃபுல்லாக ஜீரோ ஆகுது, ரோனா இருக்குது, மூணுமே ஃபுல்லாக ஜீரோ ஆகலை. ஒன்றில் வந்து ஒரு நம்பர் இருக்குது, அதில் ரெண்டு நம்பர் இருக்குது, அதில் மூணு நம்பர் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இதுவும் என்ன கிடையாது அப்படின்னா முழுவதும் பூஜ்ய ரோ வந்து எதுவும் கிடையாது. அப்போ பூஜ்யமற்ற நிறைய எண்ணிக்கை மூன்று, அதனால் இதுக்கு ரேங்க் வந்து மூன்று அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த மூணு சமமே வந்து நம்ம ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத இன்னொரு வழியில் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சமோட நோக்கம். அதை கண்டிப்பாக இதுலேருந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.